குடியரசுத் தலைவராக 72 வயது ராம்நாத் கோவிந்த் வரும் செவ்வாய் அன்று பதவியேற்க உள்ளார். அவருக்கு நாடாளுமன்ற மத்திய மண்டபத்தில் நாட்டின் தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த முறை நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தலித் வகுப்பைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை வேட்பாளராக முதலில் அறிவித்தது. இதன் பின்னரே எதிர்க்கட்சிகள் சார்பில் மக்களவை முன்னாள் தலைவர் மீராகுமார் அறிவிக்கப்பட்டார். இருவருக்கும் இடையே நடந்த இந்த தேர்தலை நாடே எதிர்பார்த்து காத்திருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அமோக வெற்றி பெற்றார். அவருக்கு 2930 வாக்குகள் கிடைத்தது. எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் மீராகுமாருக்கு ஆதரவாக 1844 வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வாக்குக்கும் வெவ்வேறு மதிப்பு உள்ளது. அதன்படி கணக்கிடப்பட்ட மதிப்பை மக்களவை தலைமைச் செயலரும் தேர்தல் அதிகாரியுமான அனுப் மிஸ்ரா வெளியிட்டார். இதன்படி கோவிந்த் பெற்ற வாக்குகளின் மதிப்பு 7,02,044 என்றும் மீராகுமார் பெற்ற வாக்குகளின் மதிப்பு 3,67,314 என்றும் அறிவித்தார். தமது இந்த வெற்றி நாணயமான அரசியலில் ஈடுபட்டுபவர்களுக்கு தெரிவிக்கப்படும் ஒரு செய்தி என்று கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார். ஏழைகள் மற்றும் உழைக்கும் மக்களுக்காக தாம் குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருந்து பணியாற்றப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமக்கு வாக்களித்த அனைவருக்கும் எதிர்த்து போட்டியிட்ட மீராகுமாருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஹம் சப் பாய் பஹன் கமரே கி தீவார் கே கினாரே கடே ஹோகர் இன்தஜார் கர்தே தே கி பாரிஷ் கப் சமாப்த் ஹோகி. ஆஜ் தேஷ் மே ஐசே கித்னே ஹி ராம்நாத் கோவிந்த் ஹோங்கே ஜோ இஸ் சமய பாரிஷ் மே பீக் ரஹே ஹோங்கே, கஹீ கேதி கர ரஹே ஹோங்கே, கஹீ மஸ்தூரி கர ரஹே ஹோங்கே, ஷாம் கோ போஜன் மில் ஜாய் இஸ்கே லியே பசீனா பஹா ரஹே ஹோங்கே. குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணனுக்கு பின் இந்த பொறுப்பை வகிக்க உள்ள இரண்டாவது தலித் ராம்நாத் கோவிந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் பரான் கிராமத்தில் 1945 ஆண்டு அக்டோபர் 1 தேதி பிறந்த கோவிந்த் வணிகவியல் பட்டம் பெற்று பின்னர் சட்டக்கல்வி பயின்று வழக்கறிஞரானார். உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கறிஞராக சிறப்பாக பணியாற்றிய அவர் தில்லி உயர்நீதிமன்றத்தில் இருமுறை அரசு தரப்பு வழக்கறிஞராக பணியாற்றினார். ஏழை எளிய மக்களுக்கான இலவச உதவி வழங்கும் மையத்தின் பொதுச் செயலாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். 1994 ஆண்டில் முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வான அவர் மீண்டும் 2000 ஆண்டில் தேர்வு செய்யப்பட்டு 12 ஆண்டு காலம் மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டார். பல்வேறு நாடாளுமன்ற குழுக்களிலும் அவர் உறுப்பினராக பங்காற்றினார். 1997 பிஜேபி செயற்குழு உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார். 2015 பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அப்பதவியிலிருந்து விலகினார். தற்போது நாட்டின் மிக உயரிய பொறுப்பான இந்திய குடியரசுத் தலைவராக பதவியேற்க இருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ராம்நாத் கோவிந்துக்கு நம் நாட்டு தலைவர்களும் வெளிநாட்டு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் இந்தியாவை வளம் மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் ஜனநாயக பாதையில் அழைத்துச் செல்வார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் குடியரசுத் தலைவராக ஆக்கப்பூர்வமாகவும் அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையிலும் செயல்பட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். மக்களாட்சி முறையின் மாண்பையும் மரபையும் காக்கும் வகையில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் மீராகுமாருக்கும் அவர் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா 2017 குடியரசுத் தலைவர் தேர்தலில் சிறப்பான வெற்றி பெற்றமைக்காக அவரை வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். இது உண்மையில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று அவர் பாராட்டியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தமது செய்தியில் ராம்நாத் கோவிந்தின் பொது வாழ்க்கை அனுபவம் குடியரசுத் தலைவர் பொறுப்பை மேலும் செழுமையாக்கும் என்று கூறியிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் மிகவும் எளிமையான இடத்திலிருந்து நாட்டின் உயர்ந்த பொறுப்புக்கு கோவிந்த் தேர்வு செய்யப்பட்டிருப்பது நமது ஜனநாயகத்தின் வெற்றியை குறிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், நிதின் கட்கரி, ஹர்ஷ்வர்தன், ராஜ்யவர்தன் ரத்தோர், பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், லோக் ஜனசக்தி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். ராம்நாத் கோவிந்துக்கு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ், மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், மாநில பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பல கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹெதர் நாரட், உலக மண்டல பிரச்சினைகளில் குடியரசுத் தலைவராக பதவியேற்க உள்ள கோவிந்துடன் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா விரும்புகிறது என்றார். நேபாள பிரதமர் ஷெர்பக்தூர் துபாவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.
இந்தியா நேபாள உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக நேபாள பிரதமர் விருப்பம் வெளியிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த கையோடு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. 2007 முதல் தொடர்ந்து 10 குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. எனவே இந்த பதவிக்கு ஆகஸ்ட் 5 தேர்தல் நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு முதலில் வேட்பாளரை அறிவித்த ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளரை அறிவிப்பதில் பிந்திவிட்டது. எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி பெயர் முதலில் அறிவிக்கப்பட்டது. தாம் மக்களின் வேட்பாளர் என்று கோபாலகிருஷ்ண காந்தி அறிவித்தார். இதன் பின்னர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சற்றும் எதிர்பாராத வகையில் மத்திய அமைச்சராக இருந்த வெங்கையா நாயுடு பெயரை பிஜேபி தலைவர் அமித்ஷா அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது பெயரை முழுமையாக அங்கீகரித்தார். இந்த அறிவிப்பை வெங்கையா நாயுடு சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்தபோது அவரே இதனை வெளியிட்டார். 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைய தாம் பாடுபட இருந்ததாகவும் அதன் பிறகே அரசியலிலிருந்து விலக திட்டமிட்டிருந்ததாகவும் கூறினார். ஆனால் இயற்கையின் திட்டம் வேறாக உள்ளது என்று குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு தாம் இனி எந்த கட்சியையும் சார்ந்தவர் இல்லை என்று கூறினார். வெங்கையா நாயுடு வேட்புமனு தாக்கல் செய்தபோது பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் அமித்ஷா, நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு, உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் மற்றும் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர், பிஜேபி மூத்த தலைவர்கள் எல் கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரும் பிற தோழமை கட்சி பிரதிநிதிகளும் உடனிருந்தனர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கோபாலகிருஷ்ண காந்தியும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் 18 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உடனிருந்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கோபாலகிருஷ்ண காந்தி, பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து தம்மை வேட்பாளராக தேர்வு செய்ததை நன்றியுடனும் பொறுப்புணர்வுடனும் தாம் ஏற்றுக் கொண்டுள்ளதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர் பொறுப்புக்கு வேட்புமனு தாக்கல் செய்ததும் வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார். அவர் வகித்து வந்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஸ்மிருதி இராணி பொறுப்பேற்றுக் கொண்டார். ஜவுளித்துறையும் அவருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. பதவியேற்ற பின்னர் அவர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் மற்றும் பிரசார் பாரதி தலைவர் SS வெம்பட்டி மற்றும் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். முன்னதாக அவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வெங்கையா நாயுடு வகித்து வந்த மத்திய நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் பொறுப்பை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஏற்றுக்கொண்டார். நாகாலாந்து மாநிலத்தில் திடீர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். அங்கு முதலமைச்சராக இருந்த ஷர் ஹோசி லீயின் தலைமைக்கு எதிராக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு பிரிவினர் போர்க்குடி தூக்கியதால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும்படி அவருக்கு ஆளுநர் PB ஆச்சாரியா உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து முதலமைச்சர் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதால் ஆளுநர் அறிவித்தபடி சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது. ஆனால் இந்த கூட்டத்தில் நம்பிக்கை வாக்கு கோர வேண்டிய முதலமைச்சரும் அவரது ஆதரவு MLAக்களும் கலந்து கொள்ளாததால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அவசர சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறிவிட்டதால் அவரது அரசை கலைப்பதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே மாநில சட்டமன்றத்தில் 47 உறுப்பினர்கள் ஆதரவுடன் தமக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி ஜெலியாங் அரசமைக்க உரிமை கோரினார். அவரை முதலமைச்சராக நியமித்து மாநில ஆளுநர் முதலமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நாகாலாந்தின் புதிய முதலமைச்சராக TR ஜெலியாங் பதவியேற்றுக் கொண்டார். முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஜெலியாங் 22 அவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டார். ஆளுநர் விதித்த கெடுதேதிக்கு முந்தைய நாளிலேயே ஜெலியாங் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். 60 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஜெலியாங்குக்கு ஆதரவாக 47 உறுப்பினர்களும் எதிராக 11 பேரும் வாக்களித்ததால்
நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெலியாங் அரசு வெற்றி பெற்றது. இதனிடையே ஜெலியாங் சார்ந்திருந்த நாகா மக்கள் முன்னணியிலிருந்து 6 ஆண்டுகள் அவரை நீக்கி வைப்பதாக கட்சி தலைமை அறிவித்தது. ஆனால் இந்த உத்தரவு தமது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பாதிக்காது என்றும் தொடர்ந்து தானே நாகா மக்கள் முன்னணி சட்டமன்ற கட்சி தலைவராக நீடிப்பதாகவும் ஜெலியாங் அறிவித்துள்ளார். நாகாலாந்து முதலமைச்சராக ஜெலியாங் பொறுப்பேற்றது இது 2வது முறையாகும். இதற்கு முன்னர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதாக முடிவு செய்ததை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து அவர் பதவி விலக நேரிட்டது. இழந்த பதவியை இப்போது அவர் மீண்டும் பெற்றுள்ளார். இந்த வார நிகழ்வுகளில் முக்கிய இடம் பிடித்திருப்பது பசு பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் நடத்தப்படும் வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக எழுந்துள்ள பலத்த குரல்தான். பசுவதை தடுப்பு, பசு பாதுகாவலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டு மாடுகளை கொண்டு செல்வோரை, மாட்டுக்கறி வைத்திருப்போரை தாக்கும் அராஜக போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும். இதை காரணம் காட்டி தலித் மக்களையும் சிறுபான்மை மக்களையும் தாக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது என்பதுதான் எதிர்கட்சிகளின் முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த சம்பவங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வாய் திறக்க மறுக்கிறார் என்றும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கூறி வந்தன. இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்தில் பேசும்போது பசு பாதுகாப்பு என்ற பெயரால் வன்முறை இழைப்பது மகாத்மா காந்தியின் கொள்கைக்கு புறம்பானது என்றார். மக்களவை கூட்டம் தொடங்குவதற்கு முதல் நாளில் அதன் தலைவர் சுமித்ரா மகாஜன் கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு கடுமையாக எச்சரிக்கும் வகையில் பேசினார். பசு பாதுகாப்பு என்ற பெயரால் வன்முறையில் ஈடுபடுவோர் சமூக விரோத சக்திகள் என்ற கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். பசுக்களை பாதுகாக்கிறோம் என்ற பெயரால் மக்களை கொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பசு பாதுகாப்பு என்ற பெயரில் வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசும்போதும் பிரதமர் தெரிவித்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அனந்த்குமார் செய்தியாளர்களிடம் கூறினார். பசுக்களை பாதுகாப்பதற்கு தனியாக சட்டங்கள் உள்ளன என்றும் சட்டத்தை கைகளில் எடுத்துக்கொள்வது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் பிரதமர் வலியுறுத்தியதாகவும் கூறினார். இதுபோன்ற பிரச்சினைகளில் அரசியல் மற்றும் சமய சாயம் பூசும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் இது நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் பிரதமர் கூறியதை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் இந்த கருத்து நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது. இதுபோன்ற வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த சம்பவங்களை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கண்டித்திருப்பதையும் சுட்டிக்காட்டிய அவர், பசுவதை தடுப்பு என்பது சுமார் 85% மக்கள் வாழும் மாநிலங்களில் சட்டமாகவே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், கோவா, கேரளா தவிர இதர எல்லா மாநிலங்களிலும் இந்த சட்டம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும் வன்முறைக்கு வழிவகுக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது உள்துறை இணையமைச்சர் ஹன்ஸ்ராஜ் ஆஹிர் அளித்த பதிலிலும் இதை உறுதிப்படுத்தினார். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளதாகவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வன்முறைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பசு பாதுகாப்பு என்ற பெயரால் நடந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து மத்திய அரசும் சம்பவம் நடந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மாநில அரசுகளும் 4 வாரத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவையில் இந்த வாரத்தில் யாரும் எதிர்பார்த்திராத அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததுதான் அந்த சம்பவமாகும். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரில் தலித் மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகள் குறித்து விவாதிக்க கோரும் ஒத்துழைப்பு தீர்மானத்தை அவர் மாநிலங்களவையில் முன்மொழிந்தார். இதற்கு ஆளும் பிஜேபி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களவையில் தலித் மற்றும் நலிவுற்ற பிரிவினருக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாக மாயாவதி குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி மறுப்பு தெரிவித்தார்.
மாயாவதிக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டதால் உரையை சுருக்கிக் கொள்ளுமாறு அவையின் துணைத் தலைவர் பி ஜே குரியன் கேட்டுக்கொண்டார். இதனால் மாயாவதி துணைத் தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவையின் துணைத் தலைவரை மாயாவதி அவமதித்து விட்டார் என்றும் அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிஜேபி உறுப்பினர்கள் கூறினார்கள். ஆனால் மாயாவதி பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தன. துணைத் தலைவர் அனுமதி மறுத்ததையடுத்து தனது பேச்சுரிமை பாதிக்கப்படுவதாக கூறி மாநிலங்களவையில் தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக கோபமாக கூறிவிட்டு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் மாயாவதி. நாட்டில் தலித் மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் குறித்து அவையில் பேச தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறிய அவர் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டு தமது ராஜினாமா கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் ஹமீத் அன்சாரிக்கு அனுப்பி வைத்தார். மாயாவதி தனது ராஜினாமா முடிவை கைவிட வேண்டும் என்று இதன் பின்னர் துணைத் தலைவர் பி ஜே குரியன் வேண்டுகோள் விடுத்தார். அவையில் நடந்த நிகழ்ச்சிகள் தமக்கோ இதர உறுப்பினர்களுக்கோ மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்றும் மாயாவதியை மூத்த உறுப்பினர் என்ற முறையில் அனைவரும் மதிப்பதாகவும் அவருக்கு எதிரான எந்த எண்ணமும் இல்லை என்றும் ராஜினாமா முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அவர் முடிவை கைவிட வேண்டும் என்பது மாநிலங்களவையின் விருப்பம் என்றும் குரியன் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முக்கிய தலைவர் டபன்சன் ஆகியோரும் இதே வேண்டுகோளை விடுத்தார்கள். இந்த வேண்டுகோளை மாயாவதி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ராஜினாமா செய்வதில் உறுதியாக இருந்தார். குறிப்பிட்ட படிவத்தில் அந்த ராஜினாமா கொடுக்கப்படாததால் அதனை ஏற்க முடியாது என்று அவைத்தலைவர் ஹமீத் அன்சாரி ராஜினாமாவை ஏற்க மறுத்துவிட்டார். இதையடுத்து மாயாவதி குறிப்பிட்ட படிவத்தில் தமது ராஜினாமா விருப்பத்தை தெரிவித்துக் கொடுத்ததுடன் அவையில் தலைவரிடம் இதுபற்றி பேசினார். இதன் பின்னர் அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவைத்தலைவர் ஹமீத் அன்சாரி அறிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த மாயாவதியை மக்களவை உறுப்பினராக்குவது என்பதில் எதிர்க்கட்சிகள் தீவிரம் காட்டுகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் புல்பூர் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர் கேஷவ் பிரசாத் மௌரியா துணை முதலமைச்சராகிவிட்டதால் மக்களவை உறுப்பினரிடம் காலியாக உள்ளது. அந்த இடத்திற்கு மாயாவதியை நிறுத்துவதென்று எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளனர். மாயாவதி இதற்கு இசைவு தெரிவிப்பாரா என்பது தெரியவில்லை. மருத்துவக் கல்லூரி பட்டப்படிப்பில் சேர்வதற்கு அகில இந்திய அளவிலான நீட் நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டே அதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு இருந்து வருகிறது. நீட் தேர்வு கேள்வித்தாள் சிபிஎஸ்இ பாடத்திட்ட அடிப்படையில் தயாரிக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசின் பாடத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு இது அநீதி இழைப்பதாகும் என்றும் அநேகமாக எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு விலக்களிக்க வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்தது. இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. அதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அமைச்சர்கள் குழு தலைநகர் தில்லி சென்று பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க கோரும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொண்டது. மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், கே பி அன்பழகன், தங்கமணி, சி விஜயபாஸ்கர் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். பின்னர் தமிழக அமைச்சர்கள் குழுவினர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா, சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஆகியோரையும் சந்தித்து பேசினார்கள். இந்த சந்திப்புக்கு பின் சென்னை திரும்பிய அமைச்சர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினர். அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில், தாங்கள் அளித்த மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் தன்னால் முயன்ற நடவடிக்கையை எடுப்பதாக கூறினார் என்றும் நீட் தேர்வுக்கு தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் கூறினார். மத்திய அமைச்சர்கள், மாண்புமிகு இந்திய பிரதமர் பாரத பிரதமர் அவர்களையும் சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். எனவே மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர்களும் இதை கனிவோடு பரிசீலித்து எங்களால் முடிந்த அளவிற்கு என்ன செய்ய முடியுமோ நிச்சயமாக அதை செய்வோம் என்கின்ற அந்த ஒரு ஆறுதல அந்த ஒரு பதில் அளித்திருக்கின்றார்கள். எனவே நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய சட்டத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியோரிடமும் இந்த கோரிக்கையை நேரில் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் கூறினார். அமைச்சர்கள் குழு இந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்னதாக
அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொண்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட மசோதா மத்திய உள்துறை அமைச்சகத்திலேயே 6 மாதங்களாக நிலுவையில் இருப்பதாக கூறினார். பாமக இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாசும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இதே கோரிக்கையை வலியுறுத்தினார். மாநிலங்களவையிலும் இப்பிரச்சினை எதிரொலித்தது. அஇஅதிமுக உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பேசுகையில் தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கனிமொழி திமுக, டி கே ரங்கராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், டி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியோரும் இதே கருத்தை வலியுறுத்தினார்கள். இதற்கு பதிலளித்த மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா, நீட் விவகாரத்தில் தமிழக மசோதா மீதான கருத்து மற்றும் பதிலை தெரிவித்து விட்டதாகவும், அது தற்போது குடியரசுத் தலைவரிடம் இருப்பதாகவும், அவர்தான் இனி முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமைச்சரின் பதிலில் திருப்தி அடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்காக மாவட்ட தலைநகரங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடத்த முடிவு எடுக்கப்பட்டதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் கூறினார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை தாவா பிரச்சினை 1962 முதல் இருந்து வந்த போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையே இது பெரிய பூசலை உருவாக்கவில்லை. பேச்சுவார்த்தை அளவிலேயே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. ஆனால் இப்போது சீனாவின் நிலையில் புதிய மாற்றம் தென்படுகிறது. இந்தியா, சீனா, பூட்டான் நாடுகளின் எல்லை சந்திக்கும் டோக்லாம் என்ற இடத்தில் சீனா நடந்து கொள்ளும் முறை இந்தியாவின் பாதுகாப்புக்கு சவாலாக உள்ளது என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நாடாளுமன்றத்திலேயே தெரிவிக்கும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது. இந்த பிரச்சனையில் இந்தியாவின் நிலையை உலக நாடுகள் அனைத்தும் ஆதரிப்பதாக மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது அவர் தெரிவித்தது இந்தியா எந்த அளவுக்கு நியாயமாக நடந்து கொள்கிறது என்பதை சித்தரிக்கிறது. 3 நாடுகளின் நிலப்பரப்பு சங்கமத்தில் சீனா தன்னிச்சையாக உரிமை கொண்டாடுகிறது என்றும், அது ஏற்புடையது அல்ல என்றும் கூறிய அமைச்சர், சீனாவின் நடவடிக்கையை இந்திய மக்கள் ஒரு மனதாக கண்டிக்கிறார்கள் என்றும் கூறினார். சீனா முன்மொழிந்துள்ள ஒரே மார்க்கம் ஒரே சாலை என்ற திட்டம் எந்த அளவுக்கு இந்தியாவின் நிலப்பரப்பில் தலையிடுவதாக உள்ளது என்பதையும் அவர் விளக்கினார். இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார மார்க்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள இந்தியாவின் நிலப்பரப்பில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவுக்கு சொந்தமான ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது என்ற நிலையை 1947 முதற்கொண்டே இந்தியா வலியுறுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு உள்ள பகுதிகளில் சீனா இது போன்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உயர்நிலை அளவில் இந்தியா தெரிவித்துள்ளது என்றும், இந்திய பாதுகாப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுவதாகவும், பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து தேவையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சுஷ்மா மேலும் கூறினார். சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள நிலைக்கு இந்தியாவின் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இல்லத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் சீன எல்லை பிரச்சினை மற்றும் காஷ்மீர் நிலவரம் குறித்த மூத்த அமைச்சர்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்ததை தொடர்ந்து தங்கள் ஆதரவை அரசுக்கு அவர்கள் தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கோபால் பாக்லே தெரிவித்தார். சீன எல்லை பிரச்சினையை இராஜாங்க முறையில் இந்தியா அணுகுவதாகவும் கோபால் பாக்லே கூறினார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், சமாஜ்வாதி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர் அருண்ஜேட்லி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் சீன எல்லை பிரச்சினை குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், மத்திய அரசின் செயல்பாட்டுக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். சீன எல்லை பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட அவர், நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசத்திற்கு இடமில்லை என்றார்.
தேசிய பாதுகாப்புக்கு தமது கட்சி முக்கியத்துவம் அளிக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா கூறினார். சீன எல்லை பிரச்சினையில் மத்திய அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றார். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய முகவரி podigate news2007@gmail.com. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.